தென்காசி மாவட்டம் புளியரை காவல் நிலையத்திற்குட்பட்ட கேசவபுரத்தில் குமார் என்பவர் புதிதாக வீடு ஒன்று கட்டி வருகிறார். இங்கு கட்டிட வேலைக்காக முத்து என்பவர் சென்றுள்ளார். இந்நிலையில் முத்து போர்வெல் மோட்டரை இயக்கிய போது மோட்டரின் இரும்பு பைப்பிலிருந்து மின் கசிவு ஏற்பட்டு மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டுள்ளார். உடனே அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு செங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.